அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த கதை ரொம்ப ரொம்ப சின்ன கதை, மூணே மூணு காலம் தான் வருது, ஆனால் அவ்வளவு எமோஷன்ஸ் நிரம்பின கதையாக நான் பார்க்குறேன். ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அந்த வீட்டில், அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் அதை தான் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த கணவனை இழந்த பெண்ணோட பேர் அகிலா, சின்ன கை குழந்தை இருக்குது. ஸோ அது அந்த மரணத்துக்கு பிறகு நடக்கிற சடங்குகள், அதை எதிர்க்கிற அந்த இறந்து போனவனோட பாட்டி, இவங்க தான் கேரக்டர்ஸே. அந்த மெயின் கேரக்டர் அகிலா வந்து கடைசியில் தான் ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படியே அவங்க உணர்ச்சிகளை அடக்கி வச்சுக்கிற மாதிரி தான் கொண்டு போகிறார் கதையை. அப்போ அந்த பாட்டி வந்து இறந்து போன அன்றைக்கே தடை பண்ணுறாங்க, எந்த இதுவும் சடங்கும் இந்த பொண்ணுக்கு செய்யக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு, அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. அதை மீறி ஒரு மாதிரி அதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு யாருமே ஆதரவு இல்லை. அந்த கை குழந்தையோடு நிற்கிற பொண்ணுக்கு இந்த பாட்டி தான் ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாட்டி வந்து அந்த குழந்தைய வச்சு தாலாட்டு பாடுவாங்க ஒரு ஸ்டேஜில். அப்போ வந்து அவங்க பாடும்போது அந்த முதல் 2-3 வரிகளில் அவங்க பேசுகிறது வந்து அவங்க நியாயத்துக்காக எப்போவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த பாட்டியோட ஒரு கேரக்டர் நமக்கு புரியுது. நியாயத்துக்காக பேசியே பேரண்ட்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அவங்க நிறையா, அதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வரும்போது அவங்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அவங்க தன்னை பற்றியும் அந்த கவிதையில் அந்த பாட்டில் கடைசியில் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டச்சிங்கான லைன்ஸ் அது. என் விதி தொடருதையா உன்னோட அம்மைக்கும், என்னோட போகட்டுமே சரிஞ்ச என் வாழ்க்கை, கையை ஊனி காலை ஊனி கரை சேர்ப்பேன் நான் உன் தாய ஆறாரோ ஆறிறாரோ. அப்போ அங்கே அவங்களோட கதையும் அவங்க இன்டைரக்டாக சொல்கிறாங்க. இதே பொசிஷனில் தான் நான் அப்போ இருந்தேன், அப்போ வந்து எனக்கும் ஆதரவு இல்லை, ஆனால் உங்கள் அம்மாவை நான் அப்படி விடமாட்டேன், நான் எப்போவும் வந்து துணை இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டை முடிக்கும் போதே அந்த அகிலா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அம்மான்னு அப்போ தான் சொல்லுவாள். ஆக்சுவலி பாட்டி முறை, ஆனால் அம்மான்னு சொல்லி அழுவாள். ஏன்னா நிஜமாகவே அந்த பெண்ணுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ எதுவுமே யாருமே பக்கத்தில் இல்லைங்கிறது தெரியுது. அதோடு நிறுத்தாமல் அந்த பாட்டி அடுத்தது, என் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு இன்னொரு கல்யாணம் நல்ல பையனாக பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ அந்த பாட்டிக்கு உறவு இருந்திருக்காங்க, தம்பியும் இருந்திருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாட்டிக்கு அமைச்சு கொடுக்கணும்னு தோணலை அப்போ யாருக்குமே. கடைசி லைனில் தான் 70 வயது இளம் பெண் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட வயசை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 70 வயசாக அவங்களோட அந்த தனிமையான வாழ்க்கை, அது இந்த பெண்ணுக்கு நேரக்கூடாது அப்படின்ட்டு, இந்த வீடாகட்டும் எதாகட்டும் நீ செட்டில் ஆகிற வரைக்கும் நான் அவங்க கூட துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்ணை உடஞ்சி அழறா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இது தான். அந்த 70 வயசுலன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன் முன்னாடி உள்ள ஒரு பெண்மணி, இப்படி ஒரு சிந்தனை இருந்து அவங்க வந்து இந்த சின்ன பெண்ணுக்கு வந்து அடுத்த ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இந்த இதில். இந்த காலத்தில் இது லேட்டஸ்ட்டாக வந்த கதை தானே? ஓகே, இப்போ நான் சொல்ல போகிறது சொல்லணுமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசித்தேன். இதே சிச்சுவேஷனில் தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன். இதே மாதிரி சடங்கு பண்ணணும்ன்ட்டு வந்த ஒரு கும்பலுக்கு நடுவில் எனக்காக பேசினதும் ஒரு பெண்ணு தான். எல்லாத்துக்கும் தடை பண்ணி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு, ஏன்னா அதுக்கு முன்னாடி என் கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக போராட்டமான வாழ்க்கை எனக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஷீ ஸ்டுட் ஃபார் மீ, எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அங்கே நிறுத்தினாங்க. அவங்க யாருங்கிறது தான் ரொம்ப சர்ப்ரைஸ், என் கணவரோட அக்கா. இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, அந்த மந்த் ரிட்டையர் ஆகிறாங்க. இந்த லாஸ்ட் டே 31st தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டேட்டு. ஸோ அவங்க அன்றைக்கி வெளியூரில் அவங்க ஆஃபீஸில் இருந்திருக்கணும், எனக்காக வந்தாங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ
ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அவங்க இதே மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஐ வாஸ் 42 அப்போது. அந்த எண்ணம்லாம் இல்லை, பட் அது சொன்னதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அது கணவரோட அக்காவாக இருந்துட்டு. ஸோ இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. நேற்று அருண் அனுப்பும்போது இது ஏன் இந்த கதை எனக்கு வந்தது அப்படின்னு கனெக்ட் ஆச்சு உடனே. நத்திங் ஹர்ட்ஃபுல் அண்டா தாண்டி வந்தாச்சு அதெல்லாம். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சிச்சுவேஷன் மாறலை. நேற்றுக்கே ஐ வாஸ் டாக்கிங் டு மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹஸ்பண்ட் ரொம்ப சிக்காக சீரியஸாக ஐசியூவில் இருக்காரு, பழைப்பாரா தெரியல. அவள் ஓப்பனாக என்கிட்ட ஷேர் பண்ணது, இறந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் எனக்கு நடக்க போகிறது பாரு, அதை நினச்சா கலவரமாக இருக்குது அப்படின்ற. ஸோ நத்திங் இஸ் சேஞ்ச். ஒன்று ரெண்டு அங்கங்கே பார்க்குறோமே தவிர, இது ஒரு பெரிய டாபு தான் நம்ம சொசைட்டிலாம் நினைக்கிறேன். அச்சோ தேங்க்யூ. பட் வண்டர்ஃபுல் ஸ்டோரி, ஃபுல் ஆஃப் ஒரு மூணு காலம்லாம் இவ்வளோ எமோஷன்ஸ் கொண்டு வராங்கன்னா வண்டர்ஃபுல் ஸ்டோரி. தேங்க்யூ.